ஆர் யூ ரசிகர்களுக்கு இந்த முத்துக்காளையன் சிரம் தாழ்ந்த வணக்கம். இப்போ வந்து என்ன, நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காத சில பேருக்கு உங்கள் வீடு தேடி வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த நெட் டிவி எனக்கு கொடுத்துருக்கு, அதுக்கு மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேர் முத்துக்காளை நான் சொல்லிட்டேன். பட் நான் பிறந்தது வந்து பிறந்தலைவர் காமராஜர் பிறந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில், அதுவும் ராஜபாளையம்ங்கிறது குமாரசாமி ராஜா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சங்கம்பட்டி என்ற குக்கிராமத்தில் பிறந்த ஒரு சர்வசாதாரண அப்பாவுக்கு மனிதன் பிறந்த மனிதன் நான். எங்கள் அப்பா வந்து ஒரு ஜெயவிலாஸ் மில்லில் வேலை செஞ்சார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து படிப்பில் ஓரளவுக்கு ஆர்வம் உண்டு. படிப்பை விட வந்து கணக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கணக்கு போட்டதுனாலவோ என்னவோ தெரியல, என்னுடைய 10 வயசுல வந்து நான் வந்து 70 வயசு வரைக்கும் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத கணக்கு போட ஆரம்பித்தேன். 10 வயசுல என்ன செய்ய போகிறேன், 20 வயசுல என்ன செய்ய போகிறேன், 30 வயசுல என்ன செய்ய போகிறேன், 40 வயசுல என்ன செய்ய போகிறேன், 50 வயசுல என்ன செய்ய போகிறேன், 60 வயசுல என்ன செய்ய போகிறேன், 70 வயசுல என்ன செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு நான் இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் ரூட்டு போட்டு வச்சு 10 வயசில் நான் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை. அதனால் எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெருசாக படிக்கல, ஆனால் என் பையன் இப்போ ஹிந்தி பேசுகிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், 5-7 வயசு தான் ஆகுது. அவனுக்குள்ள திறமை எனக்கு தெரியாது, என்கிட்ட காட்டுறான், எடா இதுடா இடா இடான்றான், எனக்கே புரியல. அந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்குது மாடுலேஷன். பட் அதை தாண்டி போனோன்னா, சின்ன வயசில் வந்து எனக்கு பல துறைகளில் போகணும்னு ஆசை இருந்தது, பல தொழில்கள் கற்றுக்கிட்ட ஒரு ஆசை இருந்தது. 10-12 வயசில் வந்து நான் வந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சது, அதை என்னால் பயன்படுத்திக்க முடியல. திரும்ப நான் ஊருக்கு போனேன், திரும்ப வந்து ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சேன். அங்கே வேலை செய்யும் போதே வந்து எனக்குன்னு ஒன்று வேறு தடல் என்ன செய்யலாம், ஓ இதுலேயே இப்படி போயிடலாமா. நான் அடிப்படையாக கற்றுக்கிட்டு மேஸ்திரி லெவலுக்கு அங்கேயே நான் வேலை செஞ்சேன், இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து குறைய சொல்ல அந்த தொழிலில் நான் கற்றுக்கிட்டேன். பட் இருந்தாலும் இதை தாண்டி எங்கே போகிறது அப்படின்னு தேடும்போது ஏதாவது சண்டை கற்றுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் வந்து பல மாஸ்டர்கள் மதுரையில் வந்து எங்களுடைய மாஸ்டர் மோகன், எம்ஆர் கணபதி, வர்மக்கலை ஆசான் எம்ஆர் கணபதி, சிறுவலத்தூரில் ரவி மாஸ்டர், திருநெல்வேலியில் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசான், இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்களை கூட்டு வந்து நானே எதுக்காக கற்றுக்கிட்டேனோ, எனக்கு கால்குலேஷன் பின்னாடி இருக்கு இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே போகிறவங்க கூட முடிவு பண்ணிட்டேன். நான் கற்றுக்கும் போது என்னுடைய கூட கற்றுக்கிட்டவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும் தெரியும், என்னுடைய தாய் தாப்பனு கூட தெரியாது நான் என்ன செய்ய போகிறேன், எதுக்கு செய்ய போகிறேன். இப்போ எதுக்கு காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஓடுறான் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. நான் 5 மணிக்கு எழுந்து ஓடுனேன், 10 கிலோமீட்டர் ஓடுவேன், 15 கிலோமீட்டர் ஓடுவாங்க, எல்லாம் என்னை வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. இவன் தான் ஓடி காலையில் 5 மணிக்கு ஓடி ஊரை காப்பாற்ற போகிறான்னு, ஊரை காப்பாற்றுறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேனா இல்லையா, இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, சங்கம்பட்டி என்ற திருக்கோயாபுரத்தில் பிறந்த ஒரு சாதாரண சர்வசாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கி நெட்டு டிவியில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன் இல்லையா, இதுதான் வளர்ச்சி. இதுக்காக தான் போகிறான், இதுக்கு தான் நான் 10-12 வயசில் ஓடினேன். நான் ஓடுறது வந்து வந்து யாரையும் ஏமாத்துறதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ இல்லை நிலத்தை அபகரிக்கிறதுக்கோ இல்லை, ஓடல, உண்மைக்காக ஓடினேன். ஓடி 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 ஃபைட்டு கற்றுக்கிட்டேன். என் மாஸ்டர்கிட்ட பிளாக் பெல்ட் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். எங்களோட ஸ்டூடெண்ட் 50-60 பேர் கற்றுக்கிட்டோம். அந்த 60 பேரில் நான் ஒருத்தன் மட்டுமே பிளாக் பெல்ட் வாங்கினேன் மதுரையில், அதுவும் வந்து கமலா தட் ஓனர் சிதம்பரம் சார் கொடுத்தார். மிகவும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கமலா தட்டில் நான் நடித்த படம் ஓடுது, நான் போய் பார்க்குற வைக்கிறேன்னு சொன்னால் கூட அவர் எனக்கு நான் பிளாக் பெல்ட்டு அவர் வந்து எனக்கு வந்து கொடுக்கும்போது அந்த அனுபவம் இன்னும் என் மனசில் நிற்குது. அதுக்காக தான் ஓடினேன். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி பயணம். இளமை காலத்தில் வந்து எல்லாம் வந்து லவ்வு குவுன்னு சுற்றுவாங்க, பட் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. எனக்கு அடிதடி மட்டும் தான் தெரியும், அடிக்க தெரியும், ஒதைக்க தெரியும், அவ்வளோதான். எனக்கு லவ்லாம் தெரியாது. ரொமான்ஸ் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் தான் தெரியும், உதைக்கணுமா அடிக்கணுமா அதுதான் தெரியும். அந்த மாதிரி நிறைய படங்களில் நான் வந்து ரொமான்ஸ் பண்ணுற சீனில் ரொம்ப பின் வாங்கியிருப்பேன், அடிக்கிற சீனில் நல்ல பேர் வாங்கியிருப்பேன். அது வந்து சென்னை நோக்கி வந்தாச்சு. சென்னை வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, சென்னையில் தங்குறதே வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது.
அது ஒரு குடம் தண்ணிக்கு என்ன கஷ்டப்பட்டோம்ங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நைட்டு வந்து 2 மணி 3 மணிக்கு தான் தண்ணியில் அறி வரும். ஒரு குடம் தண்ணி தான் தருவாங்க, ஒரு குடம் இல்லை 1.5 குடம் 2 குடம் தருவாங்க, மேக்ஸிமம் 2 குடம் தருவாங்க. அந்த 2 குடத்துக்குள் தான் குடும்பத்தையும் நடத்தி ஆகணும். குடும்பத்தினா பேச்சுலர், அப்போ நாங்களாம் பேச்சுலர், அப்போ நடத்தி ஆகணும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இல்லை அது வரலையா தண்ணியில் அது வரலாம் என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. அடி பைப்பு எங்கே இருக்குன்னு தேடி போகணும். 3 கிலோமீட்டர் போயிட்டு 1 குடம் தண்ணிக்காக வந்து 3 மணி நேரம் நின்று 1 குடம் தண்ணி எடுத்து வரணும். அந்த அளவுக்குலாம் வந்து இருந்து கஷ்டப்பட்டுருவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு சினிமா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நேற்றுக்கு வந்து அவங்களாம் நடிகர் ஆகிட்டாங்க, எல்லாம் வந்து எனக்கு கூட சொல்லித்தரவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் சினிமானா அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியாயமான சினிமா, நீ பார்த்த சினிமா அது, நான் பார்த்த சினிமா இது. நீ நெட்டில் பார்க்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குற, இமிடியட்டாக எங்கள் உலகத்தில் என்ன நடக்கோ அதை பார்க்குறேன். நான் அப்படி வளர்ந்தவன் இல்லை. நான் சண்டை நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டு நான் பார்த்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் தான். எனக்கு வேறு எந்த படங்களும் தெரியாது. அப்போல்லாம் எங்கள் கீத்துக்கொட்டாயில் வந்து எங்கள் ஊரில் ஒரு நான் வேலை செஞ்சினேன். அந்த ஆறுமுகா குரூப் ஓனருக்கு ஒரே ஒரு தேட்டர் இருக்குது, குமரன் தேட்டர். அந்த தேட்டரில் தான் வந்து என்னுடைய ஆசைகள், பாசங்கள், பந்தங்கள் எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டேன். அதில் தான் வந்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் நடித்த படங்களை பார்த்து 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 பார்த்து, ஓ இப்படி ஒரு நடிகனுக்கு இப்படிலாம் ஒரு மாசு இருக்கா, சரி ஏதாவது பண்ணுமே, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுமே அப்படின்னு முயற்சி பண்ணி வந்தவன் தான் நான். நடிக்கணும்னு வரல, ஒரு ஃபைட்டராக வரணும்னு வந்தேன், ஒரு சண்டை கலைஞனாக ஆகணும்னு வந்தேன். வந்து அதில் போராடி, அதில் எங்கே போகிறான்னு, எந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை பார்த்து பார்த்து சண்டை கற்றுக்கிட்டனும். அதே சண்டையை மறைந்துட்டார்னு சொல்ல முடியாது, மறைந்தும் நம்மளோடு வாழ்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்தும் நம்மளோடு வாழ்கிறார். அவருடைய சமாதிக்கு பின்னாடி டெய்லி நான் இருக்கிறது 15 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம், டெய்லி சைக்கிளில் போய் போய் அவர் சமாதிக்கு பின்னாடி பல்ஜி அடிச்சு ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் பாஸ் ஆகிற அளவுக்கு பயிற்சி பண்ணி பாஸ் ஆகி ஸ்டண்ட் கலைஞராகி கிட்டத்தட்ட 40-50 படம் ஸ்டண்ட் கலைஞராக நடித்து, அதுக்கப்புறம் என்னை மாற்றினது வந்து யார், நடிகர் திலகத்தினுடைய வாரிஸ் இளைய திலக பிரபு சார். என் முகத்தை பார்த்த உடனே, டே நீ உன்னை எங்கேயும் பார்க்கல சார், இப்போ தான் சார் உங்களை பார்க்குறேன், நீ தானே அந்த கேட்டது லாய்க்கு பா உக்கார் நடி 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 தப்பி நீயே பேசணும். அவரே என்னை காரில் கூட்டி போய் தப்பிக்கு நீ தான் பேசணும், யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, அண்ணன் பிரபு சார் சொன்னார் எனக்கு இந்த வேஷம் கொடுங்க கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லு, யாராவது இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி நான் ஃபோன் பண்ணி பேசிக்குவேன். அந்தளவுக்கு வந்து பிரபு சார் எனக்கு அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணார். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேட்டி கொடுக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார், அவர் தான் உண்மையில பொன்மனத்துடைய இயக்குனர். வன்சும் ஒரு நாட்டாமை காமெடியாக இருக்கட்டும், இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய நகைச்சுவை விரல் விரல் விட்டு எண்ணக்கூடிய இயக்குநர்களில் அவரு ஒருத்தர். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதுக்காக எல்லாரும் அம்பானி ஆக முடியாது, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. பட் நமக்குள்ள என்ன இருக்கு அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அவ்வளோதான் செய்ய முடியும். பட் எந்த லட்சியத்தை நோக்கி நான் சென்னைக்கு வந்தனோ அது வெற்றி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடங்கள் ஆச்சு. இப்போ நான் கேமராவுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிறேன், ஆனால் நான் வந்து சினிமாவில் கேமராவை பார்க்குறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. ஏன் ஆச்சுன்னா என் மூஞ்சி அப்படி, என்னை பார்த்தா நடிகன் மாதிரி தெரியுதா, யாராவது நம்புவாங்களா அந்தளவுக்கு என் மூஞ்சி அவ்வளவு. ஏன்னா ஊர்லேயே வந்து தண்ணி தெளித்து தான் அனுப்பிச்சி விட்டாங்க, நீ உருப்படவே மாட்டேன், போனால் திரும்ப வராத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி எப்படியாவது நம்மளை முன்னேறலான்னு வந்து போராடி பார்த்தா இயக்குநர்கள் சில, நான் தட்டாத அவர் படம் பண்ணியே 10 வருஷம் ஆச்சான். ஒரு கதவை தட்டினேன், ஒரு டைரக்டர் கதவை தட்டினேன், என்னப்பா அப்படின்னா, காலைல 6 மணிக்கு சைக்கிளில் போய் கதவை தட்டினேன். எங்கே இங்கேருந்து புரசவாக்கத்தில் போய் 15 கிலோமீட்டர் காலைல 6 மணிக்கு அவரை கதவை தட்டினேன். அவரை நினச்சிவார் ஏதோ அவருக்கு படம் வாய்ப்பு வந்துச்சுன்னு நினச்சி அவர் கதவை திறக்கார். நான் போய் சார் நான் அவர் நடிக்கேன், ஆ என்ன செய்யணும் உனக்கு வாய்ப்பு கொடுங்க, நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன் வழிபடா அப்படின்ட்டார். அப்புறம் இன்னொரு டைரக்டர் போய் பார்த்தேன், அவர் என்ன சொன்னார், இந்த தெரு பக்கம் உன்னை பார்த்தேன் ஆள் ஊசி அடிப்பேன் ஓடிப்படான். இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் அவங்களும் கடந்து தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து இந்த எடுத்தவனே
வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து சினிமா அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூட வந்து அவுடோரில் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, அண்ணே நானும் உங்கள் கூட மெட்ராஸ்க்கு வந்துட்டா நான் நடிக்கணும் ஆசைப்பட்றேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாரும் சென்னைக்கு வந்தால் சென்னை தாங்க, அதுக்குன்னு உழைக்கணும், என்ன செய்யணும் அடிப்படையில் என்னமாவது ஒன்று. எப்படி நான் வந்து ஒரு ஃபவர்லும் உள்ள ஒரு மளிகை கடையில் வேலை செய்யும் போது வந்து எப்படி ஒரு ஃபைட்டுன்னு ஒன்று கற்றுக்கணும், சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், கராத்தே இதெல்லாம் ஒரு அடிப்படையை கற்றுக்கிட்டனும். அந்த மாதிரி என்னமாவது ஒன்று, அவங்க அவங்கவுங்க டேலண்ட்டு நம்ம சொல்ல முடியாது. யாருக்கும் வந்து இப்போ கூட டிவியில் பார்த்தேன், ஒருத்தர் பேசுகிற 15 குரலில் பேசுகிறாரு, எனக்கு என் ஊரில் எனக்கு பிடிக்கல, நான் 15 குரலில் எங்கே பேச போகிறேன். அந்த மாதிரி வந்ததுனால ஒரு அடிப்படை தகுதி இருந்ததுனால நான் ஃபைட்டராக சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சேர்ந்த உடனே எனக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் போட வாய்ப்பு கிடைச்சது. ஸ்டண்ட் சிவா மாஸ்டர்கிட்ட பணம் கட்டின உடனே எனக்கு கிடைச்சது. நான் போனேன், சங்கலிங்கூர் சார் தான் ப்ரொடியூசர், விஜய் சார் ஹீரோ, அங்கே பாசில் சார் டைரக்டர், அவர் ஊரில் தான் ஷூட்டிங், கேரளா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகே நம்ம நினச்ச ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது, ஒரு கோடு போட்டிருக்கோம், அவ்வளோதான், ஒரு கோடு போட்டிருக்கோம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய் காதலுக்கு மரியாதை பண்ணேன். அதுக்கப்புறம் வேலை பண்ணேன். சேது சியான விக்ரம் சாருடைய படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், அந்த ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டில் வந்து நான் ஓப்பனிங் 2 அடி நான் தான் வாங்கிட்டு போய் விழுவேன். அப்போல்லாம் நான் ஃபைட்டராக ஒர்க் பண்ணேன். அப்படி இருக்க என்ன, பொன்மனம்ங்கிற ஒரு படம் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ண அந்த படத்தில் என்னை வந்து நான் பண்ணக்கூடிய இதே கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஃபைட்டு வந்து கனல் கண்ட மாஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம் அது. அவர் வர முடியாத சூழ்நிலையில் யாரா இருக்கா அப்படின்னு தேடும்போது அந்த இயக்குனருக்கும் எங்கள் மாஸ்டருக்கும் இளையதளகம் பிரபு சாருக்கும் என் மூஞ்சி என்னமோ வந்து ஒரு 15 பேரில் என் மூஞ்சி என்னமோ நான் அசிங்கமாக நினச்சேன், என் மூஞ்சி அவங்களுக்கு அழகாக தெரிஞ்சது. அது எனக்கு கொண்ட கண்டையெல்லாம் போட்டு விட்டு அப்படி நான் ஃபைட் பண்ணேன். இன்றைக்கி நீங்கள் அந்த பொன்மனம் அந்த காமெடி ஃபைட்டை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பார்த்தேன்னா நானா இப்படி பண்ணேன், கேடா புத்துக்கலையா நீ, அந்த அளவுக்கு அந்த காமெடி ரீச் ஆச்சு. ஏன்னா நான் வந்து சாந்தி தேட்டரில் போய் பார்த்தேன், எப்படி நான் நடிகர் தலைவத்துடைய டைலாக்கை கேட்டு நான் சென்னைக்கு வரும்போது நான் வந்து பணம்லாம் எட்டு வந்தேன், ட்ரெயின் டிக்கெட்டோடு வந்து வந்தேன். நான் மனோகரா படத்தினுடைய டைலாக் மட்டும்தான் என்னுடைய மனப்பாடம். நான் எந்த கம்பெனியில் போனாலும் மனோகரா டைலாக்கை அப்படியே வாசி காமிப்பேன். அந்தோடைய வாரிசு அவருடைய படத்தில் அறிமுகமாகி அந்த சாந்தி தேட்டரில் போய் நான் படம் பார்க்குறேன். படம் பார்த்தவொடனே அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கூட்டுறவங்க தெளிக்கிறவங்க அவங்க இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ் நம்ம என்ன மாதிரி சராசரி மனிதர்கள் இன்டர்வியூவில் வந்து அவங்க ஏற்கனவே படம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு. நான் 4 நாள் கழிச்சு தான் போனேன். இன்டர்வியூவில் வந்து என்னை கட்டி பிடிச்சி, ஏன்பா அந்த கத்தியை புரிஞ்சிடக்கூடாதப்பா, என்னப்பா மரத்தில் பதிய வச்சுட்டேன் அப்படின்னாங்க. நான் ஒரு கத்தி மரத்தில் பதிஞ்சிடும், அதை பிடுங்கிறதுக்காக அப்போ நான் பயங்கரமாக எனக்கு அமைந்த முதல் படம் பொன்மனம் பிரபு சார் நடிச்ச எஸ்பி ராஜ்குமார் மாஸ்டர் நடிச்சவங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, ஓ நம்ம என்ன ஃபைட்டர் தானே, ஏதோ இடையில குழுக்கள் ஒன்று மாடிச்சு சரி போயிட்டு போகுது. நான் பாடு ஃபைட்டராக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் ஃபைட்டராகவே போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து திடீர்னு வந்து எங்கள் டைரக்டர் வந்து அடுத்த படம் ஆரம்பித்தார், என்னுயிர் நீதானே, அதுவும் பிரபு சார் தான் ஹீரோ, கவுண்டமணி சார், செந்தில் சார், காமெடி, ஓகே ஒரு முடிஞ்சு போச்சு. என்ன வந்து டைரக்டருக்கு என்ன செய்ய தெரியல, கவுண்டமணி சார்கிட்ட சொன்னால் ஒத்துக்குவாரா இல்லையா தெரியலையே, இந்த பையனை எப்படியாவது நுழைச்சி விடணும், என்னை வளர்த்து விடணுங்கிற ஒரு குறியில் ஒரு வெறி என்னுடைய இயக்குனருக்கு அப்போவே இருந்துச்சு. கவுண்டர் மணி சார்ட்ட எப்படி சொல்கிறது அவரும் யோசிச்சுட்டே இருந்தார். வேறு வழி இல்லாமல் சரி ஒரு நாள் கூட்டி போய் ஃபிலிம் ஷீட்டில் ஷூட்டிங் கூட்டி முதல் ஷாட்டே வந்து காலில் உழுது ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தார். அந்த டைலாக் இன்னும் சொல்கிறார், இன்றைக்கும் பார்த்தா அண்ணே புதுசாக உங்களோட வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அது மாதிரி டைலாக் போட்டு அது அவர் வந்து ஓகே உங்களுடைய கடமையை நீ செய் பலன் வந்து ஆண்டவனாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் போட்டு அப்படி தான் வந்து கவுண்டமணி சார்ட்டை வந்து நான் வந்து முதல் முதலாக காமெடியனாக வந்து அறிமுகப்படுத்த வந்து கவுண்டமணி சார் தான். கவுண்டமணி செந்தில் சார் கூட வந்து அந்த எண்ணுயிர் நீதானே படத்தில் 7 சீன் நடிச்சிருப்பேன். இன்றைக்கும் அந்த படத்தை பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து அந்த புகை மூஞ்சியில் அடிக்கிறது, கவுண்டமணி சார் எட்டி உதைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, என்ன எட்டி உதைக்காரு
அப்ப எங்க சொன்னார் இந்த மாதிரி குழந்தைகிட்ட போய் நீ எப்ப ரீச் ஆகறியோ அப்பதான் நீ ஒரு நடிகன் அது வரைக்கும் நீ சராசரி மனுஷன் அது வரைக்கும் உழை உழைச்சிட்டே இரு காமெடிய வளர்த்துக்கோ 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 யோசி யோசி அப்படிங்குவாரு அந்த மாதிரி அவர் கூட நடிச்சாச்சு அடுத்து யாருன்னு சொன்னோம்னா சின்ன கலைவாணர் அள்ளி கொடுக்கும் வள்ளல் விவேக் சார் அவர்கிட்ட எப்படி அறிமுகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நண்பர் உயிர் நண்பர் நாங்கள்லாம் ஒரு நேரத்தில் வந்து ஒன்றா தான் தங்கியிருந்தோம் மறைந்த ராசு மதுரவன் இயக்குனர் மாயாண்டி குடும்பத்தார் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது ஃபஸ்ட் படம் பூமகள் ஊர்வலம் சூப்பர் குட் படம் அதில் வந்து வந்து ஒரு பல்டி அடித்து வந்து ஒரு எருமக்கார ஆனால் வந்து வந்து அடித்து விவேக் சார் ஒரு பேசுகிற ஒரு டைலாக் வந்தது அது யார் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது முத்துக்கால தான் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் ஆசைப்பட்டார் பட் நான் இந்த ஊரில் இல்லை நான் எங்கேயோ வந்து காரைக்குடிலே எங்கேயோ இருக்கேன் எனக்காக ஆல்ரெடி யார் ரெண்டு மூணு பேரை கூட்டி போயிருக்காங்க யாரும் வந்து செட் ஆகலை அது பல்ட்டி அடிச்சு டைலாக் பேசணும் ஒரு பல்ட்டி அடிக்கணும் டைலாக் பேசணும் ஒரு பல்ட்டி அடிக்கணும் டைலாக் பேசணும் அந்த மாதிரி ஒரு சீன் அது அது வந்து எனக்காக வெயிட் பண்ணி நான் மத்தியானம் தான் வந்தேன் மத்தியானத்துக்கு மேலே போய் நடித்தேன் விவேக் சார் கூட நடித்தேன் அப்போ தான் வந்து அந்த விவேக் சாருடைய பழக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட கவுண்டமணி சார் செந்தில் சார் வடிவேல் சார் விவேக் சார் நான் வந்த காலகட்டங்களில் இவங்க தான் வந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு காமெடி நடிகர்கள் இவங்க கூட வந்து எல்லாரும் கூடயும் நடிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அதே முத்துக்காலை அதே ஸ்டண்ட் யூனியனில் மெம்பர் ஆகி 50-60 படம் ஃபைட்டராக ஒர்க் பண்ணி 140 படம் 150-170 படத்துக்கு மேலே வந்து நடிகராகி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகி இன்றைக்கும் ராதா ரவி சார் சரத்குமார் சார்லாம் விஜயகாந்த் சார் ஆகக்கூடிய யாராக என்னுடைய ரிசப்ஷனுக்கு அவங்கெல்லாம் வந்து நான் சும்மா பத்திரிக்கை தான் கொடுத்தேன் அவங்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது பத்திரிக்கை கொடுத்தேன் ரிசப்ஷன் சார் முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் வந்தார் ஜெயகாந்த் சார் வந்தார் சரத்குமார் சார் வந்தார் ராதாராவி சார் வந்தார் டி ராஜேந்திர சார் வந்தார் ஏவிஎம் சரவண சார் வந்தார் சொல்ல மறந்துட்டேனே முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் ஏவிஎம் சரவண சார் வந்தால் ஞாபகத்துக்கு வரும் நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஏவிஎம்மில் வந்து ஒரு 2 வருஷம் கார்பெண்டர் வேலை செஞ்சேன் அந்த வேலையும் எனக்கு தெரியாது நான் கார்பெண்டர் நான் ஊரில் வேலை செஞ்சது ஃபவர்லூம் மளிகை கடை அது வேறு லொட்டு லொடுக்கு அது வேறு சண்டை கிண்டை அது வேறு விஷயம் பட் எப்படியாவதுனா ஏவிஎம்முக்குள்ளே நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே போயிட்டு 2 வருஷம் வந்து என்னுடைய நண்பர் ஏவிஎம்மில் முத்துன்னு ஃப்ளோர் இன்சார்ஜ் இருக்கார் அவர் தான் வந்து என்னை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் ஏவிஎம் ஃப்ளோர் இன்சார்ஜ் முத்து சாரும் அவருடைய சன் ரவியும் அடமலை மலைனா மலை அப்படிப்பட்ட மலை அதுலேயும் வந்து கொடைப்பிடிச்சிட்டு அந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அதுலேயும் டிஆர் சார் சொன்னார் வரும் வழியெல்லாம் மேடு பள்ளம் அதையும் தாண்டி வந்திருக்கேன் என்றால் முத்துக்காளியின் நல்ல உள்ளம் அந்த மாதிரி நிறைய அடுக்குள் டைலாக்லாம் பேசினார் எப்ப
Ratnar kudum, Satma saya kudum, Rada saya kudum, ya apa itu? Pavji saya kudum, ya tanya, seperti di misi kita ya tanya, mandi yang reception itu pernah nggak? Urusan apa sih kalau tanah amayum, tidak tanah amacikum, itu single. Ada yang nak amanja apa sih yang kalau sila tanah amanja itu, sila nana amacikitnya. Ada lo kulipas solonna, pernah ya tuh atma mitra solon liya, ada santrum juga mandi sih. Ade kamari fight ke, ade bandu, na ade shooting spot ke, na kup tangan, kup pona, kedudukan orang ayah ramper crowd ni kaya ngan, nanu semua pergi, na anda dam lalu, na kuncam, nerea perang nalar cikir dam, Mayavi no per singam bersel dam, selam Mayavi per Maya shooting nalar cikir napa, awur modalnya lalu, na nalar cunnya sahaja, na kau nalar santri, na kup perang sahaja, polaman lalu, abia. Sebab orang kan hari yelmani kalsi itu bodoh, nampu curi nampu curi. Anak kah yelmani kalsi itu bodoh, ambil mana kulit orang ni sahaja mesti nampu curi dah. Ada sebaji koran puan, ayah ayam beruk macam mana semua boyi nikir, orang crane lah boyi, orang van lah nikir nikir. Anak tu orang minnal, anak kau, ada apa? Ngulta, anak kau, luar, kemar. Jadi kita sah, nama kita kau orang jual Rajini siar ke, bulan ber macam nama kau orang tu. Shot mudichar, neer bandar, tai kuritar, mana lala paningi, lala bar, okay, walikar, thank you, abis puitan dar, ini suktiin dah orang, payangra shock, na Rajini siar orang kita bandar, nama kai kuritar, nama pesnar, na pesnar, lala paningi, na lala waripingan, sounar, ini kena super sar na, apa na super sar, orang dar tu, ya ni kaya na, orang sarwa sadar na orang, na yar ni, anak ke dia tu orang manusia na. Ayah ayam betuk mati la kandu beri cuci, bandu kayu gurutu ni nalla warnum asa pernah, apun solit panar mila, adzha mande superstar, awudha mande swajil nadi ke bodoh, sangka sar kun mila parat, umpan nadi cuci, ni na pelikasi nadi cuci, dia sahun ada isula panra da vali sahun, swajil nadi ke bodoh bandu awas sunar, na mande oru adli mande oru ainur kroduk mati la ukara ujang, na angkulo mande asosiat dekaten. Nah, saya, ayun berbentuk mati lalu kerja juga, semua korsu itu potong kanga, saya nak beri cerita potongnya. Orang ni, ni patlah atmosfer apa jil kat dia. Diet tu orang kena jadi apa cerita kari, sulu kari, nangka sulak kuradi. Saya buat apa? Saya panam bodoh tu, apa tu, mana angkiri, panah batal tu. Ada kerup panam na, yang na, kerup park ma, cewup park ma, apa ni nak kat dia, mana lalu pergi orang pergi insert tu, pakat lalu kanda usunar. Ane nama Sandro mukilah panam ini tu, missai tu. Oke, ini lah untuk nalla mati sih, super sih nama orang tu, lembab parah tu nih. Karena untuk nana, anda arangkut ke, nurah tu nala belau ke arangkut tu bongkot, yang ke nanti dia cuma sih, itu aku ini tu semua tangguh pon eh, pon itu benda untuk kalut lah orang itu bongkot dah, nanti baca untuk arangkut ke loka, anda virudu beruar, apun beru dah, nama ini nampak pertama persia orang mempunyai virudu beruar, orang baca, anda kata kalengir. Mutta melihat, ya pernah, na, mandu mana korang dialog, mana peramban itu bandono, awal dah mandu silu gurukar. Anja arangat itu la modal perakupdang, kamar ini negeri muttu kalai merek itu room sunanga. Anja arangat itu la, anja arangat itu la, pati na, itu na air berbang yang teriada, anja arangat itu la, kucik, one number. Padat itu la dah over, silu orang kita, kalau yang bang matangka, meduwa pon sunanga, illa, kalau white bidangan, na ini sirde, apun juli. Kalangan tim, Rajini Sir tim, yang naik, seperti carpentra, yang nak bantu, velai velai kurita, heavy salon sir tim, ada shield abang naik, nak naik ada, warga matang matang. Ciri wakai, itu semua mungkin, ada kat mana, apunin baku pona, ciri ini membentuk ur kuliye, train le suci aji, yes le ingat le suci aji, ciri nama lom parakkan asa pon me, karena bantu manida warga le bantu, raka kadi parakar dana, arti engko pola, apna, ya villa dik pola me, engko dah, jadi malah arah kudipu matang la, apun pata. Yana, wanatil bohum, mada bimanatay, anandu partu kondin da, nan, nanu madil boha bentuk mana rasa ipudirin, tapor righta yana teriad, rasa itu na, apilana nerea kandu budipila mandirgal, anala yepri pola apna bata, itu number umelia, bosna, modal modal payna mandu, mani kurkalnu oru, number silangga oke na, kudipunar, number kumari mutana, arti kanesi, nane, number inbe weird number kingang. Nangga, naal berum poidu, anda silang laku madam-madam pon, aduk perum pala beli naudgal pon, alam mukimma solna apri na, doha wa maskota, itu or naudu, aduk manam pala seron mila markom beri, ada beli naudgal pon, mila yar adum,
நான் சொல்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருக்காவது வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. போர்டிங் பாஸ் போட்டு நீங்க உள்ள போயிடுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னு கேட்டா எங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்டை இறக்கி விட்டாங்க. மனோபால சார் என்ன சொன்னார், உங்களுக்கு ஏதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு போறீங்களான்னு கேட்டார். இல்லை சார், நாங்கள் ஒன்று எடுத்து போகல சார், நானும் கிங்காங்கும் ஒன்று எடுத்து போகல சார். இப்போ எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் லக்கேஜ் நிறையா கொண்டு வரேன், எனக்காக கொண்டு போங்கன்னு சொன்னார். சரிங்க சார் சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணி அவர் எங்களுக்கு முன்னாடியே போர்டிங் பாஸ் போயிட்டு உள்ளே போயிட்டார். அதை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லாமல் உள்ளே போயிட்டார். எங்களை கொண்டு வந்து விட்டவங்க அவங்க லாஜுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கோம், ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் தான் இருக்குது கிளம்புறதுக்கு. போர்டிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகிறோங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு முன்னே போகணுங்கிறது. சரி போயிடுச்சு. அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவன் அங்கே எங்கே அவன் துப்பாக்கி சுட்டுருவான், அவன்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அதுலேயும் ஒரு நல்ல நண்பர், ஒரு மலையாள கேரளத்துக்கார நண்பர், அவர் தான் வந்து அந்த ஏர்லைன்ஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். அவர் போய் கேட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன செலவு ஆகும், நாளைக்கு போட்டுருட்டுமா அப்படின்னு கேட்டார். விசா அன்னைக்கு கூட முடியுது, பாருங்க எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அதுக்கு மேலே இருந்தோம்னா அந்த நாட்டில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, போட்டாங்கன்னா வந்து வெளிவரது கஷ்டம். அது விசா முடிய போகுது, டிக்கெட்டை மாற்றி போகணும், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் கிங்காங் வந்து பயங்கர டென்ஷன். ஃபோன் எடுக்க ஃபோன் எங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் அதில் என்னுடைய லக்கேஜ் வேறு, நான் தெரியாத தானே என்ன வச்சு, நம்ம ஃப்ளைட் தானே போகிற சொல்லி என்ன லக்கேஜ் வேறு பரிசு கிரிச்சு எல்லாம் சேர்த்து போர்டிங்கில் போட்டு விட்டேன். அதை மட்டும் போட்டு விட்டேன், என் கூட முன்னாடி வந்த ஒரு டான்சர்கிட்ட போட்டு விட்டேன், என் பேரில் போகல, அவங்க பேரில் போச்சு. அது நான் மட்டும் வெயிட்டிங். கடைசியில் என்னாச்சு, மனோபால சார் உள்ளே போய் ஜாலியாக போயிட்டார். இப்போ என்னுடைய பெட்டி அங்கே போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நானும் கிங்காங்கும் தவிச்சு நிற்கும், எங்களை கொண்டு விட்டவங்க திரும்ப போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது ஒன்றும் தெரியல. அவருக்கு அவர்கிட்டையும் அந்த எங்கிட்ட எங்கள் பரிசெல்லாம் போயிடுச்சு, அவருக்கும் அவ்வளோ டென்ஷன். ஒரு நண்பர்கள், நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு நடிகனுக்கு ஒரு சின்ன வரவேற்பு என்னென்னா, நம்ம தமிழ் நண்பர்கள் எங்கே போனாலும் வந்து உயிர் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா இருக்காங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தமிழ்னா தமிழ், அண்ணே தம்பி அவங்க பாசம், அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை, நம்ம ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு தான் மிஸ் ஆகிடுச்சு, நாங்கள் இது வருத்தப்பட்டோமா என்ன சார், நீங்கள் வருத்தப்படல சார், நீங்கள் போகிற இடம் தெரியும், பட் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தீங்க அது தெரியாது சார், ஏதோ லாஸ்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க விட்டாங்க போனோம் அவ்வளோதான், எப்படி போகிறீங்க அதான் தெரியாது சார். சரி இருங்க, உங்களுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி எங்களுக்காக 3 மணி நேரம், அவர் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, 3 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் மனோபால சாரை வெயிட் பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லை. ஆனால் யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் 3 மணி நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி, நீங்கள் எந்த லாட்லேருந்து வந்தீங்க, எங்கேருந்து கிளம்புனீங்க, பிரிட்ஜ் இருந்துச்சா, அன்று கீழே வந்துச்சா, மேலே வந்துச்சா, இதெல்லாம் கேட்டு தெளிவாக கேட்டு நாங்கள் இருந்த லாட்ஜை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி எங்களை வந்து அந்த மலையாள நண்பர்கிட்ட போய் டிக்கெட்டை அடுத்த நாள் மாற்றி போட்டு கொடுத்து எங்களை கொண்டு போய் அந்த லாட்ஜில் விட்டாங்க பார்த்திங்களா நண்பர். மறக்க முடியாதவங்க அதான் உலகத் தமிழர்கள்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எந்த நாட்டுக்கும் தைரியமாக போகலாம் நம்ம தமிழன் அப்படின்னு தலை நிமிர்ந்து போகலாம். அந்தளவுக்கு வெளிநாட்டு பயணம், நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, யாருக்காகவும் போர்டிங் நான் வரேன் வெயிட் பண்ணு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. இது ட்ரெயின் கிடையாது, போகும்போது ஏறிக்கிறதுக்கு இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடி என்னென்னமோ ஃபார்மாலிட்டி இருக்குது, அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, நண்பர் கிங்காங் நடந்துச்சு, என்னை விட அவர் தெளிவாக சொல்வார், அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன், என்னால் இதுதான் செய்ய முடியும், நான் வந்து 175 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது 175 ரூபா ரூமில் தான் தங்கியிருந்தேன், 15,000 ரூபா என்னால் வாடகை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது நான் 15,000 ரூபா கொடுத்து வாடகை கொடுத்து தங்கினேன், அந்தளவுக்கு என்னால் முடியும் அப்படிங்கும்போது தங்கினேன். அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணால் என்னுடைய மனைவியையும் குழந்தை பிறந்தா குழந்தையும் வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்போ என்னால் அந்த வருமானம் வந்துச்சோ அதை டிசைட் பண்ணி தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க ஆரம்பித்தேன். என்னால் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு இது ஓரளவுக்கு இது ஃபேமிலி மேட்டர். மற்ற விஷயங்களை பற்றி என்ன நம்பி அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ யாரும் இல்லை, அதெல்லாம் வந்து அவங்கவுங்க செட்டில்டு. நான் தான் இங்கே சென்னையில் வாழ்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, பட் இருந்தாலும் பிரிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இல்லையா. நான் 10 வயசில் எப்படி இருந்தேன், 20 வயசில் எப்படி இருந்தேன், 30 வயசில் எப்படி இருந்தேன், இப்படி ஒவ்வொரு தான் பிரிச்சிச்சு. இப்போ வயசு கிட்டத்தட்ட 40 தாண்டி 50 கீழே போயாச்சு. ஓகே, இப்போ இந்த வயசில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காமெடி பண்ணியாச்சு, 100, 150 படம், 200 படத்துக்கு 200 கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட நெருங்கியாச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதுவே உன் வாழ்க்கை போதுமா
அப்படின போதாது கார் வாங்கணும் வாங்கியாச்சு அடுத்து என்ன சொல்லணும் போய் வந்து அடுத்து என்ன செய்யலாம் ஒண்ணே வந்து வந்து ஒரு இது வரைக்கும் வந்து ஒண்ணு வந்து சப்போர்ட்டிங் காமெடியா தான் பாத்துட்டாங்க வடிவேல் சார் கூட கூட நடிக்கிற ஒரு காமெடியன் அப்படி தான் பாத்துட்டாங்க இப்ப நீ அடுத்து என்ன செய்ய போற உனக்குன்னு என்ன என்ன தனி முத்திரை என்ன இருக்கு எங்க போனாலும் என்ன சொல்றாங்க அந்த வடிவேல் சார் கூட வருவானே அவன் தானே அதான் சொல்றாங்க நீ உனக்குன்னு என்ன ஐடென்டிட்டி முத்திரையை வச்சிருக்க அந்த திறல் கொஞ்சம் இருக்கு நான் தூங்கும் போதும் சரி முழிக்கும் போதும் சரி நடிக்கும் போதும் சரி டப்பிங் பேசும்போதும் சரி ஒரு என்னுடைய ஜாம்பவான்கள் முன்னோர்கள் காமெடி நினச்சி நினச்சி அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டிங் காமெடியில் தான் இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் காமெடியெல்லாம் மாறணும் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய எங்களுடைய ஃபைட்டர் வந்து நான் கட்டவுள் ராஜேந்திரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டர் ஆகிட்டார் அவர் உழைக்காத உழைப்பு கிடையாது அப்படி பண்ணார் அவர் கஷ்டப்பட்டார் பிதாமகனில் நான் நான் நானும் பிதாமகனில் 50-60 நாள் நானும் நடித்தேன் இல்லைன்னு இல்லை நடிச்சுனே தவிர வந்து நான் வெளியே தெரியல ஆனால் அவர் வந்து ஃபைட்டருக்கு வந்து அஸ்டண்டாக டூப்பாக தான் வந்தார் டூப்பாக வந்தவர் வந்து பாலா சார் பார்த்து நான் கடை உள்ள தூக்கி விட்டார் தூக்கி விட்டார் அந்த வருஷத்துடைய சிறந்த பெஸ்ட் வில்லன் அப்படின்னு அவார்டு கிடச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டரில் பார்க்கும்போது ராஜேந்திரன் முட்டை அடித்து ராஜேந்திரனுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஸ்டண்ட் கலைஞர்களையும் வந்து ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிச்சு அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும் அப்படி ஒரு இயக்குநர்களையும் அப்படி ஒரு கேரக்டர்களையும் தேடி தேடி பார்த்துட்டு நான் நடிக்கிற ஒவ்வொரு படமாகவும் புதுசாக தான் தெரியுது பட் இருந்தாலும் எதுவும் லைஃப் கிடைக்கும் தெரியாது அப்படி ஒரு நல்ல படத்தை தூக்கி போயிருக்கேன் நானும் ஒரு பிஸ்னஸ் காமெடியராக கூடிய சீக்கிரம் அடுத்த கேட்டகரி சொன்னேன் இல்லையா அந்த 5 ஆண்டோ 10 ஆண்டோ இல்லையா அந்த கேட்டகரியில் நான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பேன் அன்புக்குரிய பாசத்துக்குரிய நண்பர்களே இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகள் வாழ்க்கை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இறக்கி வச்சிட்டேன் நிறையா விஷயங்கள் நான் வந்து இதுவரைக்கும் மற்ற டிவி பேட்டியில் நான் சொன்னதில்லை என்னமோ வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல் தோணுச்சு அதனால் என்னை பற்றிய விஷயங்கள் நிறையா சொல்லிட்டேன் இதுவரை என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த நெட் டிவி ஃபார் யூ டிவிக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி